ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் ஜிஏ கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரியா, இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாமோட அனாலிசிஸ் வச்சு, அதாவது எல்லா ஷிஃப்ட்லேயும் கேட்ட கொஷின்ஸ் வச்சு நான் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க வந்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதிலிருந்து 7-10 மார்க்ஸ் வரைக்கும் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஓகேவா? இன்றைக்கி நடந்த எக்ஸாமோட அனாலிசிஸ் வந்து நான் நாளைக்கு மார்னிங் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ கம்ப்யூட்டர்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாமா? கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பான்ஷன்ல இருந்து 5 மார்க், அதாவது 3ல இருந்து 5 மார்க் கேக்குறாங்க. சில ஷிப்ட்ல 3 கொஸ்டின் கம்ப்யூட்டர்ல கேக்குறாங்க, சில ஷிப்ட்ல 5 கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. சரியா, இப்போ கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ்கினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்கினா என்னன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். என்னன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஓகேவா? பிசிசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளைண்ட் கார்பன் காப்பி, பிளைண்ட் கார்பன் காப்பி. அடுத்து பைனாக், பைனரி ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். ஓகேவா? ஓஎஸ்னாலும் சொல்லலாம், பயாஸ்னாலும் சொல்லலாம். சரியா, பிஐஓஎஸ்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஓகேவா? பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். சிசினா கார்பன் காப்பி. அப்புறம் கேடுனா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். ஓகேவா? எல்லாமே ஆல்ரெடி நாம் படித்த எக்ஸ்பான்ஷனாக தான் இருக்கும். ஓகேவா? கோபால், அதாவது COBOL-னா என்னென்னா காமன் பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ், காமன் பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். டிஎன்எஸ்னா டொமைன் நேம் சிஸ்டம். ஓகேவா? இபி ரோம்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஓன்லி மெமரி. இது எஸ்டர்டேயில் நடந்த ஷிஃப்டில் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா, அடுத்து ஃபேக்ஸ்னா என்ன அப்படின்னா ஃபார் அவே ஜெராக்ஸ். ஓகேவா? ஃபோர்ட்ரான் அப்படின்னா ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன், ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன், ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன். அடுத்து எஃப்டிபினா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஓகேவா? ஜிஏஎஃப் கிஃப்ட் அப்படின்னா கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். ஓகேவா? ஜிஎஸ்எம் அப்படின்னா குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். ஓகேவா? குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். ஜிபிஆர்எஸ்னா ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ். ஓகேவா? ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ். ஹெச்டிடிபி, இது ஆல்ரெடி ஒரு ஷிஃப்டில் கேட்டிருந்தாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஹெச்டிஎம்எல்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேவா? ஜிபிஎஸ்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஐஎஸ்பினா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகேவா? அடுத்து ஐமேப்னா இன்டர்நெட் மெசேஜ் அக்சஸ் ப்ரோட்டோக்கால். ஜேபிஇஜினா ஜாயின் ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்பர்ட்ஸ் குரூப், ஜாயின் ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். ஓகேவா? அடுத்து எம்எம்எஸ்னா மல்டிமீடியா மெசேஜ் சர்வீஸ். எம்ஐபிஎஸ் அப்படின்னா மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் பெர் செகண்ட். ஓகேவா? மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் பெர் செகண்ட். அடுத்து எம்ஐசிஆர்னா மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெக்கக்னைசேஷன். சாரி, மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீட் ஆர் ரெக்கக்னைசேஷன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே சொல்லுவாங்க நினைக்கிறேன், மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெக்கக்னைசேஷனும் சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடும் சொல்லுவாங்க. ஓகேவா? என்ஓஎஸ்னா நெட்ஒர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் ஓஎஸ் அப்படின்னாலே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அர்த்தம். ஓகேவா? அடுத்து பிடிஎஃப்னா போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். பேன்னா பர்சனல் ஏரியா நெட்ஒர்க். பி ரோம்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஓன்லி மெமரி. ஓகேவா? ரோம்னா ரீட் ஓன்லி மெமரி கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும். ரேம் அப்படின்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி. ஓகேவா? இபி ரோம் வந்து ஆல்ரெடி சொன்னேன், எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஓன்லி மெமரி. ஓகேவா? அடுத்து பிங்குனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட் இன்டர்நெட் கோஃபர். எஸ்கியூஎல்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். எஸ்ரேம் ஸ்டாட்டிக் ரேண்டம் அக்சஸ் மெமரி, ஸ்டாட்டிக் ரேண்டம் அக்சஸ் மெமரி. ரேம்னாலே ரேண்டம் அக்சஸ் மெமரி தான். ஓகேவா? எஸ்எம்டிபினா சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். சிம்னா என்னன்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடுல். ஓகேவா? அடுத்து டிசிபினா டிரான்ஸ்மிஷன் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால். யூஆர்எல்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஓகேவா? யூஆர்ஐனா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர். ரெண்டுமே ஒன்று தான், இது லொக்கேட்டர், இது வந்து ஐடென்டிஃபையர். சரியா? யூஎஸ்பினா யூனிவர்சல் சீரியல் பஸ். WWனா தெரிஞ்சதுதான் வேர்ல்டு வைடு வெப். வைஃபைனா ஒயர்லெஸ் ஃபிடலிட்டி. WPனா வைஃபை ப்ரொடெக்டட் அக்சஸ்.
டபிள்யூ லேன்னா ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். சரியா, ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். லேன் அப்படின்னாலே லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். ஓகேவா? இதுக்கு வந்து கம்ப்யூட்டரில் கேட்கக்கூடிய முக்கியமான எக்ஸ்பென்ஷன் கொஷின். சரியா, இதை மட்டும் பார்த்துருப்போங்க. ஃபைவ் மார்க்ஸ் இல்லைனா ஒரு த்ரீ மார்க்ஸில் இருந்து எக்ஸ்பென்ஷன் கொஷின் வந்து கம்ப்யூட்டரில் கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸ்பென்ஷன். சரியா, சிஇஓ லிஸ்டெல்லாம் இப்போ பார்க்கலாமா? மைக்ரோசாஃப்ட்டுக்கு யாருன்னா சத்யா நடேலா, கூகுளுக்கு வந்து சுந்தர் பிச்சை, ஃபேஸ்புக்கோட சிஇஓ யாருன்னா மார்க் சூக்பர்க், யூடியூபுக்கு வந்து சுசான் ஓஜாக்கி. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து சும்மா யூடியூப் சுசான் உஜாக்கி அப்படின்னு படிக்காமல் அதுக்கு ஒரு கோடோட வச்சு படிங்க, யூடியூப். ஸோ டியூபுக்குள்ளே சுசியம் வச்சு அவச்சு சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி கோடோட வச்சு படிங்க. சரியா, ஆப்பிள், ஆப்பிள்னா டிம் குக், அதாவது ஆப்பிளை குக் பண்ணி சாப்பிடணும், அந்த மாதிரி கோடோட வச்சு படிங்க. சரியா, ட்விட்டர், ட்விட்டர்னா ஜாக் டோர்சே, வாட்ஸ்அப்க்கு வந்து ஜான் நோம், இன்ஸ்டாகிராமோட சிஇஓ வந்து கெவியோ சிஸ்ட்ரோம். சரியா, இன்ஸ்டாகிராமில் வந்து ஹெவியா பீப்புள் வந்து அதிகமாக இருப்பாங்க, இந்த மாதிரி கோடோடு வச்சுக்கோங்க. சரியா, வாட்ஸ்அப் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் வாட்ஸ்அப் தான் பார்ப்போம். ஸோ ஜான் கோம். ஓகேவா? விக்கிபீடியா, விக்கிபீடியாவுக்கு வந்து ஜிம்மி வேல்ஸ். விக்கிபீடியா, எங்கள் ஜிம்மிக்கு விக்கிபீடியானா ரொம்ப பிடிக்கும். சரியா, அடுத்து யாகூ, யாகுனா மரிசா மேயர் தான் யாகுவோட சிஇஓ. சரியா, யாகூ மரியா, மரியாங்க பொண்ணு யாகுல வேலை பார்க்குறா. அமேசான், அமேசான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அடிக்கடி நியூஸில் வருவார் ஜெஃப் பிசோஸ். அலிபாபாவுக்கு டேனியல். சரியா, லிங்க்டின் வந்து ரியான் ரோசல்ஸ்கி, ஃப்ளிப்கார்ட் வந்து கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி. சரியா, ஃப்ளிப்கார்ட்டில் கல்யாணத்துக்கு நிறைய பொருட்கள் வந்து ஆர்டர் பண்ணுறோம், இந்த மாதிரி கோடோட வச்சு படிங்க, அப்போ தான் எக்ஸாம் போகும்போது மறக்காது. நோக்கியாவுக்கு வந்து பெக்கா லேண்ட்மார்க். சரியா, பேடிஎம்க்கு வந்து விஜய் சேகர் சர்மா. ஓகேவா, விஜய் பட டிக்கெட்டை பேடிஎம்ல வந்து புக் பண்ணுறோம். ஓகேவா, பேடிஎம்ல வந்து காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் விஜய் படத்துக்குள்ள டிக்கெட்டுக்கு. ஓகேவா, வால்மார்ட், வால்மார்ட்டுக்கு வந்து தோப் எம்சி மில்லன், இன்ஃபோசிஸ் வந்து சலில் பரீக், பிஎஸ்என்எல் வந்து பிரவீன் குமார் புர்வார். சரியா, பக்கத்து வீட்டு பையன் பேர் பிரவீன், அவன் வந்து பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணுறான். டெல், மைக்கேல் டெல். ஓகேவா, டெல்லு டெய்லு, இந்த மாதிரி படிங்க, அப்போ தான் மறக்காது, எக்ஸாமுக்கு சீக்கிரமாகவும் படித்து முடிச்சிடலாம். ஐபிஎம் அரவிந்த் கிருஷ்ணா, என் கூட படித்த பையன் பேர் அரவிந்த், அவன் வந்து ஐபிஎம்ல பிளேஸ் ஆகிட்டான். விப்ரோ, விப்ரோக்கு வந்து யாருன்னா தியரி டெலா போர்ட்டி. அடுத்து இது வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரியா, டிசிஎஸ், டிசிஎஸ்க்கு வந்து ராஜேஷ் கோபிநாதன், டிசிஎஸ்ல வேலை பார்க்குறவன் பேர் வந்து ராஜேஷ், ஆர்எஸ். ஓகேவா, அவனோட நேமும் எஸ் பக்கத்தில் இருக்கிறனால அவனுக்கு அந்த போஸ்டிங்கை கொடுத்துட்டாங்க. அடாப் வந்து சாந்தனு நாராயணன். சரியா, அடாப் வந்து சாந்தனு நாராயணன். பெப்சிகோக்கு வந்து ராமன் லகர்டா. ஓகே, ராமுக்கு வந்து பெப்சினா ரொம்ப பிடிக்கும். கொக்கோ கோலா ஜேம்ஸ், ஜேம்ஸுக்கு கொக்கோ கோலானா ரொம்ப பிடிக்கும். பதஞ்சலிக்கு வந்து ஆச்சாரியா பாலகிருஷ்ணா. ஓகேவா, இது தெரிஞ்சது தான். ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி, இதுவும் தெரிஞ்சது தான், மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் முக்கியமான சிஇஓ லிஸ்ட்டு. இதை பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மார்க் இருக்குது. சரியா, ஸோ எல்லாத்தையும் கோடு விட வச்சு படிங்க, அப்போ தான் ஜிகே கொஷின்ஸ் வந்து மறக்காது. நேத்து நடந்த ஷிப்டை வச்சு எடுத்த டாபிக். சரியா, நேத்து வந்து ஆஸ்திரேலியன் ஓபன் மென்ஸ் டைட்டில் யார் வாங்கியிருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ யாருன்னா நோவாக் ஜோகோவிக். அதே மாதிரி பிரெஞ்சு ஓபன் வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் நாடல். யூஎஸ் ஓபன் வந்து யாருன்னா டொமினிக் தீம். இது வந்து மென் லிஸ்ட், மென்ல இந்த யூஎஸ் ஓபன், பிரெஞ்சு ஓபன், ஆஸ்திரேலியன் ஓபன் ஜெயிச்சவங்க. அதே மாதிரி உமன், நீங்கள் இதுக்கும் கோட்வேர்டு வச்சு படிங்க, அப்போ தான் மறக்காது. சரியா, உமன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் வந்து சோஃபியா கேனான். இதுதான் இந்த கொஷின் தான் நேற்று கேட்டிருந்தாங்க, எஸ்டர்டே ஷிஃப்டில் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா, ஆஸ்திரேலியன் ஓப்பன் 2020 விமனில் யார் வாங்கியிருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க, சோஃபியா கேனன். ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வந்து யாருன்னா இங்கா ஸ்வெட்டாக். அடுத்த ஷூட் போகிறவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஓப்பன் கூட கேட்கலாம். யூஎஸ் ஓப்பன் வந்து நவாமி ஒசாகா. ஓகேவா, இவளுக்கு வந்து ஜப்பான் ஊர். ஓகேவா, நேற்று வந்து இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, மைக்ரோ எக்கனாமியோட ஃபாதர் யாருன்னு மேக்ரோ எக்கனாமியோட ஃபாதர் யாருன்னு கேட்டிருந்தாங்க நேற்று. மேக்ரோ எக்கனாமியோட ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மேனட் கெனிஸ். சரியா, இது வந்து அடுத்த ஷிப் போகிறவங்களுக்கு இந்த நாள் இதில் ஏதாவது ஒன்று கேட்கலாம். ஓகேவா, ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் யாருன்னா ஆல்ஃப்ரெட் மார்ஷல். ஓகேவா, ஆல்ஃப்ரெட் மார்ஷல். மைக்ரோனா சின்ன பொருள், சின்ன பொருள் எல்லாத்தையும், ஆல் எல்லாத்தையும் சேர்த்தா தான் நமக்கு வந்து எல்லாம் கிடைக்கும். ஸோ ஆல் இப்படிங்க ஆபோச்சு படிங்க. ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ்க்கு யாருன்னா ஆடம் ஸ்மித்து, தெரிஞ்சது தான் இது. பயாலஜியோட ஃபாதர் யாருன்னா அரிஸ்டாட்டில். ஹிஸ்ட்ரிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெரோடாட்டஸ்.
மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு வந்து ஜான் மேனர்ட் கீன்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு நேமையும் உங்களுக்கு என்ன மாதிரி கோட்வேர்டு வச்சு படித்தா ஞாபகம் இருக்குமோ அந்த மாதிரி கோட்வேர்டு வச்சு படிங்க. ஸோ முழுக்க முழுக்க ஜிஏ பொறுத்த வரைக்கும் கோட்வேர்டு வச்சு படிச்சிங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது, சரியா? ஸோ நம்ம பார்த்த டாப்பிக்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து கண்டிப்பாக 5 கொஸ்டின் இல்லைனா 3 கொஸ்டின் வரும். அதே மாதிரி சிஇஓ லிஸ்ட்லேருந்து 1 இல்லைனா 2 கொஸ்டின் கேட்குறாங்க. சில ஷிஃப்ட்டில் 1 கேட்குறாங்க, சிலதில் 2 கேட்குறாங்க. அது மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து 1 கொஸ்டின் கேட்குப்பாங்க நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு ஷிஃப்ட்டில். அது மாதிரி இந்த ஃபாதர்ஸ் லிஸ்ட்ல இருந்தும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க, சரியா? அரௌண்ட் 10 கொஸ்டின்ஸ் கிட்ட இதுல இருந்து கேட்கலாம், ஓகேவா? 10 மினிட்ல படிக்கக்கூடிய முக்கியமான டெம்பிள் லிஸ்ட், சரியா? ஸோ டெம்பிள்ல இருந்தும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. இது வந்து நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு, நான் எக்ஸாம் ஓரியன்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான டெம்பிள்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கேன், ஓகேவா? கேதர்நாத் டெம்பிள் இல்லைனா அது பத்ரிநாத் டெம்பிள் சொல்லுவாங்க, எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. வைஷ்ணோ தேவி டெம்பிள் எங்க இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு, சரியா? கேதர்நாத் கேதர் பத்ரி படத்தோட இது பண்ணி கோடோட வச்சு படிச்சுக்கோங்க, சரியா? கேதர்நாத் பத்ரி பத்ரி படத்தில் வந்து பார்க்கும்போது ரொம்ப காண்டாயிருவோம், படம் வந்து சுமாராக தான் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது கோடோட வச்சு படிச்சுக்கோங்க. கோல்டன் டெம்பிள் அமிர்தசரஸ், இது தெரிஞ்ச கொஸ்டின் தான். பொற்கோயில் எங்க இருக்கு? அமிர்தசரஸ்ல இருக்கு. காசி விஸ்வநாத டெம்பிள் வாரணாசியில இருக்கு, சரியா? அமர்நாத் டெம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. சுவாமி நாராயணன் ஆக்ஷ்ரம் டெம்பிள் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது, சரியா? தில்வாரா டெம்பிள் மவுண்ட் அபு. மீனாட்சி அம்மன் டெம்பிள் தெரிஞ்சதுதான் தமிழ்நாடு மதுரை. ஜெகநாத் டெம்பிள் வந்து எங்கே இருக்குன்னா ஒடிஷா, பூரி டிஸ்ட்ரிக்ட் ஒடிஷா, ஓகேவா? ஜெகநாத் பூரி டெம்பிள் அந்த டிஸ்ட்ரிக்டோட பேர் வந்து பூரி, ஓகேவா? இஸ்கான் டெம்பிள் ஹரே கிருஷ்ணா டெல்லி, டெல்லியிலையும் இருக்குது, அது மாதிரி பெங்களூர்லேயும் ஒரு இஸ்கான் டெம்பிள் இருக்குது, இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சோம்நாத் டெம்பிள் வந்து எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. சன் டெம்பிள் வந்து எங்கே இருக்குன்னா கொனார்க் ஒடிஷா, சரியா? ஸோ சன்னை பார்த்தா ஓடி போயிடுவோம், ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்கும்ல, அந்த மாதிரி கோடோட வச்சுக்கோங்க. கமக்கியா டெம்பிள் கவுஹத்தி அஸ்ஸாம், சரியா? ஆஸ் கழுதையோட குரல் வந்து கமுக்கமாக இருக்கும் அந்த மாதிரி. சுவாமி ஐயப்பா டெம்பிள் வந்து எங்கே இருக்குன்னா சபரிமலையில் இருக்குது, ஓகேவா? ஆனால் கேரளாவில் இருக்குது, அதை டிஸ்ட்ரிக்ட் வந்து பத்தனம்திட்டா, ஓகேவா? இதுதான் முக்கியமான டெம்பிள் கொஸ்டின்ஸ். நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு, இது வந்து எக்ஸாம் ஓரியன்டா எடுத்தது. இந்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுல இருக்க எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே தரவா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா 7-10 மார்க்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க்ஸ் ஆகுது இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா உங்க ஃப்ரெண்ட்ஸும் அடுத்த ஷிஃப்ட் போறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி டெய்லி நாம ஒவ்வொரு ஜிஏ கொஸ்டின்ல என்னென்ன டாபிக் வருதோ அதுல இருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்றேன். லாஸ்ட் மினிட்ல போடக்கூடிய இதை படிச்சுட்டு போங்க. மற்றது எல்லாம் படிச்சுட்டு இருந்தாலும் இதுலயும் ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு போங்க, ஏன்னா இது நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ இதுதான், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், திருப்பி திருப்பி சொல்கிறேன், படிச்சுட்டு போங்க. இன்னைக்கு எக்ஸாம் வந்து எஸ்டர்டே எக்ஸாம் மாதிரி தான் இருந்துச்சு, நான் மார்னிங் வந்து அதோட அனாலிசிஸ் வந்து போடுறேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? திருப்பியும் நாம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.